ரன்பீர் கபூரோட அனிமல் படம் டூ டேஸில் மட்டும் உலகம் முழுக்க 236 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா புது போஸ்டர் விட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு சரி படத்துக்கு போக வேணான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். பட் யதார்த்தமாக இன்றைக்கி அனிமல் படத்துக்கு போனேன். அவ்வளோ மோசமான படம் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்கும், இன்டர்வல் சீன் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஆஃப் ஓகேவாக இருக்கும், கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரீம் ஆல்ஃபா சிந்தனையோட தந்தை பாசமே இல்லாத ஏக்கத்தோடு வளர்ந்தவர் தான் ஹீரோ. தன் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போது அந்த கேரக்டர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், ப்ளஸ் தந்தையின் மனைவி மேலே அந்த கேரக்டர் வைக்கிற பாசம் எப்படி இருக்குங்கிறது தான் காட்டியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் ரன்பீர் கபூர் பிரித்து மெஞ்சிட்டாரு. ரஷ்மிகாவும் நீட்டான பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்காங்க. வயலன்ஸும் 18+ காட்சிகளும் நிறையவே படத்தில் இருக்குது. படத்தோட பிஜிஎம் பிக் ப்ளஸ்ஸும் தாங்க நான் சொல்வேன். நெகட்டிவ்னு பார்த்தா டியூரேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஃபேமிலியோட தேட்டருக்கு போகிறதுக்கான படமே இது இல்லை. லியோ படத்தில் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் பெட்ரூமில் ரொம்ப எமோஷ்னலான ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும்ல, அதே போல் அனிமல்லையும் ரன்பீர் கபூருக்கும் ரஷ்மிகாவுக்கும் வரும். அந்த சீனில் ரஷ்மிகாவோட பர்ஃபார்மன்ஸே நல்லா இருந்தது. கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்ய பிரதீப், ஷாலின் ஜோயாலாம் நடிச்சிருக்க கண்ணகி பட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. லைஃப்பில் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து பேபி பர்த் நடக்கிற வரைக்கும் இந்த சூழ்நிலைகளால் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறத 4 கேரக்டர்ஸை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் நேம் கலை, நேத்ரா, நதி, கீதா. முதல்ல பொண்ணு பார்க்குறதுல அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது லிவிங் டுகெதரில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, மூணாவது ப்ரெக்னென்சி டைமில் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, நாலாவது டைவர்ஸ் டைமில் எந்த மாதிரியான வழிகளை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இந்த 4 விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. மூவி December 15 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அமீரோட மாயவலை டீசர் December 5 evening 6 PM ரிலீஸ் ஆகுது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஞானவேல் ராஜாவுக்கும் அமீருக்கும் நடந்த பஞ்சாயத்தில் அமீருக்கு சப்போர்ட்டாக சோசியல் மீடியாவில் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்த கரு பழனியப்பன், சசிகுமார், சேரன், சமுத்திரக்கானின்னு இவங்க தான் டீசரையே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அமீருக்கு இந்த மாயவலை எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.